அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவுத்திரன். 10ஆம் வகுப்பு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது உறவுகளும் சார்புகளும், எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல் சம் 5 பார்க்க போகிறோம். அது கணக்கு பெருசாக இருந்துச்சு, ரெண்டு லாங்குவேஜ் எழுதுனா பெருசாக இருக்கும், ஆனால் ஷார்ட்டாக சுருக்கிக்கேன். அது ஏ ஏன்னா அசிஸ்டன்ட், அதாவது உதவியாளர். அதில் 5 பேர் இருக்காங்க, A1, A2, A3 அந்த மாதிரி 5 இருக்காங்க. அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கினா 10,000 சம்பளம் வாங்குறாங்க. சி அப்படின்னா கிளர்க்கு, அப்படின்னா எழுத்தாளர்கள். அவங்க 4 பேர் இருக்காங்க, அவங்க 25,000 வாங்குறாங்க. மேனேஜர்ஸ் மேலாளர்கள், அவங்க 3 பேர் இருக்காங்க, 50,000 வாங்குறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அதாவது நிர்வாகிகள் 2 பேர் இருக்காங்க, அவங்க 1,00,000 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆர்டர்ட் ஃபார்ம், அதாவது வரிசையின் ஜோடிகள்னு கேட்டிருக்காங்க. அதாவது XY ஃபார்மெட்டை எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அம்புக்குறியிட்ட படங்களை குறியீடுக அப்படின்னு சொல்லுவாங்க. அம்புக்குறி போட்டு தாரோ மார்க் போட்டு வரைய காமிச்சிக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது எதுவுமே சம்மரி பண்ணியிருக்கனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இது அப்படியே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபார்மேட்டில் எழுத போகிறீங்க. R = R = என்னது, X, X, Y. ஸோ ஆக்சுவலாக இது X-னா இது Y, இந்த கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறோம், 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5, அப்புறம் 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4, அதுக்கடுத்து 50,000, M1, 50,000, M2, 50,000, M3, அதுக்கடுத்து 1,00,000, E1, 1,00,000, E2. ஸோ இதுதான் அந்த ஃபார்மில் எழுத சொன்னது. அதுக்கடுத்து ஆரோ படிச்சிருக்கோம், சரிமே இது மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோடு போட வேண்டியதாக இருக்கும். 1, 2, 3, 4, 5. ஸோ இதுக்கு 1, 2, 3, 4, இதுக்கு 1, 2, 3, இதுக்கு 1, 2. ஸோ இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டால் போதும். ஸோ இது கணக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறதால தான் நான் ஷார்ட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை பண்ணும்போது என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா, இந்த சப்போஸ் A1 இங்கே முன்னெடுக்கூடாது பார்த்தீங்கன்னா, இதான் எக்ஸ் இதை ஒய். ஸோ அந்த ஃபார்முலா எழுதுகிறோம். ஸோ அம்புக்குறி போடும்போதும் அதே மாதிரி தான் இங்கே கரெக்டாக பார்த்து போடுங்க. எத்தனை பேர் எண்ணிக்கை இதெல்லாம் தெளிவாக சமரி பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அண்ணன் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவுத்ரன். நன்றி.